மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் காவேரி மகால் அதிபர் செட்டுக்குறிச்சி மேனாள் தலைவர் திரு கே வி கே ராஜேந்திர பிரபு அவர்கள் 13வது ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். பெருமைக்குரிய மாந்தோப்பு தேச கௌர பலிஜ ஏலூர் உறவுமுறைக்கு பாத்தியப்பட்ட பல்வேறு பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். மகாசன சபை தலைவர் கே வி கே பிரபாகரன் வரவேற்புரையிலே உபதலைவர் என் மாதவதாஸ் அவர்கள், செயலாளர் ராஜ நாகுல அவர்கள், பொருளாளர் பாஸ்கரன் அவர்கள் மற்றும் பல்வேறு பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று வாழ்ந்தவர் திரு கே வி கே ராஜேந்திர பிரபு அவர்கள் அவருடைய நினைவை போற்றி திரைப்பட நடிகரும் கல்வி ஆலோசகருமான அஜய் ரத்தினம், தமிழ்ச்செம்மல் முனைவர் வை சங்கரலிங்கனார் மற்றும் பல்வேறு பெருமக்கள் கலந்து கொண்டு நினைவுரை ஆற்றினார்கள். கே வி கே ஆர் பிரபாகரன், கே வி கே ஆர் காவேரி கிருஷ்ணன் என்ற தனசேகரன், டாக்டர் ஆர் தனசேகரன், மேலாளர் திரு வி பாலாஜி, காவேரி லாட்ஜ் வி பாஸ்கர சேதுபதி உள்ளிட்ட பல்வேறு தொழிலதிபர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு மறைந்த அன்பு தலைவர் கே வி கே ராஜேந்திர பிரபு அவர்களுக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தினார்கள். பெருமைக்குரியவருடைய நினைவை போற்றி மகிழ்ந்தார்கள். வாழ்க கே வி கே ராஜேந்திர பிரபு, புகழ், வணக்கம். பெருமைக்குரிய திருவாளர் கொடைவல்லன், ஆன்மீக செம்மல், அன்பு நெறியாளர், நம்மெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய கே வி கே என்று சொல்லக்கூடிய திருவாளர் ராஜேந்திர பிரபு அவர்கள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பல்வேறு செயல்பாடுகளை செய்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த இந்த நாளிலே அவருடைய 13வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வை நாம் எல்லாம் நினைத்து இருப்பவரை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, அதையும் கூறி காலத்தை வீணாக்க விரும்பவில்லை. எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு தந்து சென்றவர் ஐயா பெரியவர். நான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலையும் வெற்றிகரமாக முடிப்பது, எல்லோருக்கும் எல்லாரும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று வாழ்ந்தவர் தொடங்கிய நாளெல்லாம் பொன்னார் என்று சொல்லக்கூடிய ஜெயபிரபா மற்றும் பல்வேறு அமைப்புகள் நாம் பிறந்த மண்ணுக்கு புகழை சேர்த்தவர், வளர்ந்த நாட்டுக்கு நன்றி செய்தவர். இன்றும் அந்த செட்டிக்குறிச்சிக்கு சென்றார், அந்த பள்ளியை அவர் தான் தொடங்கி வைத்தார், அந்த பள்ளியை இன்றைக்கு அவருடைய காலத்துக்கு பின்னால் அவருடைய தம்பி ஐயா கொடுத்து இன்றைக்கு தலைவராக இருந்து தேர்தல் என்று வந்தால் நான் அந்த இருந்து விடைபெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி இன்றும் என்றும் அன்னப்போர்ஸ் தலைவராக வெற்றிகரமாக அப்பா சொல்லி வேதமாக கொண்ட ராமபிரான், அப்பா சொல்லி வாழ்வில் வேதமாக கொண்டு வாழ்வர்கள் பிள்ளைகள் அந்த இருவர்களும் யார் என்று சொல்ல பெருமைக்குரிய திருவாளர் ராஜா கையை வச்சா அது ராஜா போனதில்லை. இந்த ராஜா கையை வச்சா எதுவும் இந்த குடும்பத்தோட இணைந்துக்கு சித்தர்கள் பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, விட்ட குறை அதர்வான வேதத்தில் போட்டிருக்கு, முன் ஜென்மத்தோட தொடர்பு இருந்ததான் மறுபடியும் இந்த குடும்பத்தோட தொடர்பு. இந்த குடும்பத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கய்யா? மதுரையா
நான் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தேன், அங்கே அம்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்க, ரெண்டு நாள் அம்மாக்கிட்ட தான் பேசுகிறேன். அவ்வளோ அதாவது பிறருக்கு எடுத்து காட்டுக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க, எப்படி பிறர் வாழணும் அதுதான் ரொம்ப அற்புதமாக. இன்றைக்கும் வந்து 13 வருஷத்துக்கு பிறகும் இங்கே அவரோட நினைவு நாள் ஞாபகம் இத்தனை பேர் வந்திருக்கணும்னா ஒரு மனிதர் எப்படி வாழணுன்றது அந்த ஒரு மணி சோருக்கு ஒரு சோறு தான் அவர் வாழ்ந்தது தான், அதை தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு சொன்னேன், ராமரும் லக்ஷ்மணும் இந்த ரெண்டு பேர் தான் பிரபாவம். இந்த குடும்பத்தை பார்த்து இவரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். என்ன இருக்கு எல்லாமே இலவசம்னா உபசரிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன சொல்றாங்க இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் லைஃப்ல பிறகு. ஸோ இது எல்லாமே வந்து இலவசம், அன்பு, உபசரிப்பு, மாசம், பணிவு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் இவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நாங்கள் என்ன ஏற்படா நடிகை இல்லை, உள்ளக்குள்ள வந்துடும் அந்த ஆங்காரமும் திமுகம் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட அந்த நல்ல குடும்பத்தோட நான் இணைந்திருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். நான் நிறைய பார்க்கப்பட்டிருக்கேன், அப்போட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும். சின்ன விஷயம், இந்த விளக்கேற்றணும் இல்லைங்களா, முதல்ல வந்தோடனே விளக்கேற்றணும். இந்த விளக்குல மூணு விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. என்ன என்ன இருக்கு? அப்புறம் திரி சூப்பரியா, அப்புறம் திருஜி என்ன திரும்ப சேர்த்து சொல்லுங்கயா. என்னை திருந்தி சொல்லுங்கயா. என்ன என்ன திரி சேர்த்து சொல்லுங்க. என்னை திருந்தி சொல்லுங்க. 13 ஆம் ஆண்டு அமரத்து கூட்டத்திற்கு அனைத்து பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் அம்மா சப்பா உறவினர்களுக்கும் இந்த நேரத்திலே நம் மாதவ பிரதேச உறவின்முறை தலைவர் என்ற முறையிலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நான் திரு கேவிகே ராஜ்குருவருடைய அமர்ந்த வகையிலும் அம்புதார் சார்பாக எங்கள் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் தங்களுடைய உண்டான நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய சிறப்பான பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தலைவர் திரு கேவிகேஆர் அவர்களுடைய நினைவேந்தல் கொடுத்துள்ளனர் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது அவருக்கு நான் காட்டும் ஒரு மரியாதை என்று நான் கருதுகின்றேன். எல்லாரும் நீ பாராட்டி சொன்னாங்க, ஒரு பையன் எப்படி இருக்கணும், முன்னாடி அவங்க வளர்த்ததுனால தான் நாங்கள் வந்து நல்ல முறையில் இருக்கிறோம். அவருக்கு சொல்லிக்க வேண்டும், இந்த பெருமையெல்லாம் அவரை தான் அன்புக்கும் உங்கள் ஆதரவுக்கும் இன்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நினைவேந்தர் கூட்டத்திலே அவரை பற்றிய நினைவுகளை கூடிய மரியாதைக்குரிய ஐயா புலவர் திரு சங்கரலிங்கம் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் திரு மிக திரைப்பட நடிகர் மற்றும் கல்வி ஆலோசகர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு
தான் கொடுப்பாரு, ஏதாவது கொடுத்து பாருங்க. அவர் ஒரு கால இன்னொரு சரி, அவர் குடும்பம் வச்சு முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ், 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்.